It's hard to breathe, but that's alright. Hush. Hello guys, welcome back to our channel. So, in this video, we are going to talk about Clash of Clans Tamil and King Maxis EOC. In the two channels, we are going to talk about Supercell's created program. 100% suitable channels. But, in this video, we are going to talk about creator code. If you are going to talk about Supercell, if you are going to talk about this video, we are going to talk about So, fun guys, video kula polam. And in the video, we are going to talk about the two creators. We are going to talk about the two நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி பத்தியும் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சஜஷனாக போய் சேரும். ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும் கை. ஸோ இதனால சொந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் தான் கன்ஃபார்ம் ரீசன் நான் சொல்ல மாட்டேன், பட் மேபி ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல நடந்திருக்கலாம். என்னென்னா, இவங்க சூப்பர் செல்லோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாலிசிஸ் அது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எங்கேயாச்சும் அவங்களுக்கே தெரியாமல் பிரேக் பண்ணியிருக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 99.99999% வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாதுல்ல. மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கே தெரியாமல் கூட வந்து நடந்திருக்கலாம். இது வந்து ஒரு ரீசன். அண்ட் ரெண்டாவது ரீசனாக என்ன இருக்கும் அப்படின்னா, சூப்பர் செல்லு வாண்டடாக இவங்களுக்கு தராமல் இருந்திருக்கலாம். என்னடா டே இதெல்லாம் வந்து உனக்கு வாய் இருக்குன்னு என்னென்னமோ சொல்லாதுரா, சூப்பர் செல் எப்படா தராமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், இந்த மாதிரி சூப்பர் செல் தராமல் இருக்கிறதுக்கான காரணமே வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த 30K 40K அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கூட நிறைய கிரியேட்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, கிரியேட்டர் கோட்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடுறாங்க. அதாவது இப்போ நம்ம கிரியேட்டர் கோட் வாங்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் செல் வந்து அப்கமிங் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் சொல்லுவாங்க, பட் ஆனால் நம்ம வந்து அதை வெளியே சொல்லக்கூடாது, வெளியே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, பப்ளிக் அதை வந்து ஆக்கவே கூடாது. பட் நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வந்து பப்ளிக்காக ஆக்கிடுறாங்க. இதனால் என்ன ஆகுனா, சூப்பர் செல்லுக்கு வந்து எக்கச்சக்கமாக லாஸ் ஆகும். பிகாஸ் அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு அப்டேட்டாக பண்ணி ரிலீஸ் பண்ணலன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி வேஸ்ட் தானே. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் இது வந்து நடக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தராமல் இருக்காங்க. மேபி இதனால் இவங்க வந்து இந்த சின்ன சின்ன சேனல்ஸ் தானே இதெல்லாம் தர வேணாம், அவங்க கொஞ்சம் பெரிய சேனல் ஆனோடனே அப்புறமா தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைக்கலாம். இதுவுமே வந்து ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இது காரணமே நிறைய ஹிந்தி கிரியேட்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. மெயினாக வந்து நிறைய ஹிந்தி கிரியேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணுறது வந்து நிறுத்திடுங்க. அண்ட் ரெண்டாவது இல்லை மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பர் செல் வந்து நம்மளோட லாங்குவேஜ்னால் வந்து நம்மளுக்கு தராமல் இருக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட இந்தியன் சேனலுக்கு போங்க, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அதாவது வெறும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்தியன் பிளேயர்ஸுக்காக அந்த சேனல், அந்த சேனலோட லாங்குவேஜ் என்னன்றதை போயிட்டு நீங்களே பாருங்கள். தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஹிந்தி தான், ஈவன் அதில் இங்கிலீஷ் கூட கிடையாது, ஹிந்தி தான் அவங்க வந்து பேசுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட இப்போது என்ன சொல்கிற மதர் லாங்குவேஜ் இல்லை, இந்தியாவுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து எந்த லாங்குவேஜுமே கிடையாது. ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் இருக்காங்க, ஃபாதர் ஆஃப் அவர் எல்லாமே இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த லாங்குவேஜ் தான் எங்களோட இந்தியாவோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லாங்குவேஜுமே கிடையவே கிடையாது. இருந்தாலும் கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போவே நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது அவங்களோட டார்கெட், அவங்களோட மெயின் எதாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்படின்றது. ஸோ இதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஏய் ஹிந்தி இவங்க இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், இவங்களாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, ஸோ இவங்களுக்கு நம்ம கிரியேட்டர் கோட் தரணுன்றது அந்தளவுக்கு அவசியமும் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி தான். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளேஸ் எல்லா பிளேஸுமே தான் முக்கியம், ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸும் ஆல்ரெடி டை ஆகிட்டுருக்கு. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இவன் முக்கியம் அவன் முக்கியம் அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கி ஆகிடுவாங்க. ஸோ இதனால் மேபி இப்படி நடக்காமல் இருக்கலாம். பட் ஆனாலும் இவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இவங்களாம் இப்போ தான் இந்த தமிழ் கம்யூனிட்டின்றது இருக்குது அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளை தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸுக்கு தராமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம் கைஸ். உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது ஷான் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோ சொல்லியிருந்தார், அதாவது நான் வந்து ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கிடைக்காமல் இருந்திருக்கலாம், நான் வந்து மூணு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த வீடியோஸை நான் வந்து டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் நாள் முன்னாடி போட்டிருந்தார். பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணால் கூட தருவாங்க, ஏன்னா நான் வந்து கிரியேட்டர் கோட் வச்சிருக்கக்கூடிய ரெண்டு மூணு சேனல்ஸ் ப்ரைவேட் சர்வரை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை நான் பார்த்துருக்கேன்.
அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது அவங்க ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லாவே பார்த்தாலே தெரியுது. அண்ட் பக்கத்தில் யூஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோட் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு கிரியேட்டர் கிடச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கிரியேட்டர் கோட் வந்து கிடைக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷான் ப்ரோ வந்து அப்படி சொல்லியிருந்தார், பட் எனக்கு அப்போ தெரியல. நான் வந்து ரீசெண்டாக தான் இந்த வீடியோக்கு வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கும் போது தான் நான் வந்து அந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சூப்பர் செல்லோட கிரியேட்டர் கோட்க்கு வந்து மினிமம் 5000 ஃபாலோவர்ஸ் மேலே இருந்தாலே போதும். அந்த 5000 to 10000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் இது மாதிரி ஒன்று தராங்க, அதாவது அந்த ஒரு பிளேஸ் மாதிரி. அண்ட் 10000 to 50000 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கேட்டகிரியில் போகுது. அண்ட் 50000 மேலே இருக்கவங்க கோல்டு கேட்டகிரியில் இருக்காங்க. ஸோ ஈவன் ஒருவேளை நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து ப்ரான்ஸ் கேட்டகிரியில் இருந்தால் கூட சரி, ஒருவேளை அவங்க கோல்டு கேட்டகிரிலாம் போனால் மேபி வரலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் இவங்க இருக்கிறது ஆல்ரெடி கோல்டு கேட்டகிரியில் தான். எல்லாருமே 10K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ கிங் மேக்ஸி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா 10K மேலே தான். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும், 10K மேலே தான். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. அண்ட் ஸ்டைக்கு பாருங்கள், நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அது தரவே மாட்டாங்க. க்ரியேட்டருக்கு தாங்க தாங்கன்னு எவ்வளோ கேட்டாலும் தரமாட்டாங்க. ஸ்டைக்கு தர தேவையில்லாத தரக்கூடாத வீடியோக்கெலாம் தராங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல. சூப்பர் செல்ல ஒர்க் பண்ணுறவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ஓனருக்குலாம் வந்து இதெல்லாம் சொல்லி வைங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிவு கருத்து. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.